ஹாய், வெல்கம் டு விஜிஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காயம் பூண்டு எதுவுமே இல்லாமல் ஈஸியான ஒரு தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான். இதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இங்கே 4 பெரிய தக்காளி பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கி இதை மூடி போட்டு 4 to 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இது ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் நான் ரெட் சில்லி பவுடர் மட்டும், தனியா சேர்க்காத பிளெயின் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதையும் மூடி போட்டு 2 to 3 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 to 3 நிமிஷம் ஆயாச்சு, தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வரணும். மூடி போட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே இப்போ கொஞ்சம் வாட்டரியாக இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு 1/2 டம்ளர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை மூடி வச்சு 5 மினிட்ஸ் சிம்மில் குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. பூண்டு வெங்காயம் எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக பண்ணிடலாம் இந்த தக்காளி சட்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எல்லாருமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.